ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 1950 1975 வரைக்கும் வந்த திரைப்படங்களில் பெஸ்ட் ஸ்டோரி, அதாவது சிறந்த கதையுள்ள முக்கியமான 10 திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜியோட அற்புதமான நடிப்பில் வெளிவந்த பாபு. அதாவது ஒருத்தர் வீட்டில் சாப்பாடு ஒரு நாள் சாப்பிட்டதுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நன்றி கடனாக அந்த வீட்டுக்காக உழைத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி மிகவும் அற்புதமான கதையில் மிகவும் அற்புதமாக நடிச்சிருப்பார் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள். சிவாஜி நடிப்பில் மனசை உருக்கிற பல கதைகளில் ஒரு முக்கியமான திரைப்படம் தான் பாபு. 9வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கதைக்கு முக்கியத்துவம் தந்து எம்ஜிஆர் கதையின் நாயகனாக நடித்த பெட்ரோல் தான் பிள்ளையா. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, கோயிலில் கிடைக்கிற குழந்தைய எம்ஜிஆர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாரு அப்படின்ற மிக சிறந்த கதையுள்ள திரைப்படம் தான் பெட்ரோல் தான் பிள்ளையா. அதாவது எம்ஜிஆர் ஃபார்முலாவில் இருந்து எம்ஜிஆர் விலகி நடித்த மிக சிறந்த கதையுள்ள திரைப்படம் தான் பெட்ரோல் தான் பிள்ளையா. 8வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதர் இயக்கத்தில் கல்யாணகுமார் முத்துராமன் தேவிகா நடிப்பில் வெளிவந்த நெஞ்சிலூர் ஆலயம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதலர்களான கல்யாணகுமாரும் தேவிகாவும் விதி வசத்தால் பிரிஞ்சிடுறாங்க. பின்பு முத்துராமனை கல்யாணம் செஞ்ச தேவிகா அவர்கள் முத்துராமனுக்கு இருக்கும் வியாதியை குணப்படுத்த டாக்டரான கல்யாணகுமார் கிட்ட வராங்க. பின்பு முத்துராமன் பிழைச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட கதை மட்டும் இல்லை, இந்த படத்தில் பல காட்சிகளையும் ரொம்பவே அழகாக படமாக்கியிருப்பாரு இந்த படத்தோட இயக்குனரான ஸ்ரீதர் அவர்கள். 7வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி சரோஜாதேவி நடிப்பில் வெளிவந்த புதிய பறவை. ஒரு கல்லை துணியில முடிஞ்சு இந்த மரத்தில் கட்டுவாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி விரும்புகிற சரோஜாதேவியை கல்யாணம் பண்ணுற நேரத்தில் தன்னுடைய இறந்து போன முதல் மனைவியான சௌகார் ஜானகி உயிரோட வந்து நிற்கிற மாதிரி கதை இருக்கும். அதாவது லவ் ஸ்டோரி போல ஆரம்பிச்ச இந்த கதை கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா த்ரில்லர் சஸ்பென்ஸோட முடிச்சிருப்பாங்க. தமிழ் சினிமால கலர்ல வந்த முதல் சஸ்பென்ஸ் திரைப்படமே புதிய பறவை தான். 6வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரோட அற்புதமான நடிப்பில் வெளிவந்த ஒளி விளக்கு. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருடனாக்குற எம்ஜிஆர் அவர்கள் திருட போகிற இடத்துல திருடாம நோயாளியான சௌகார் ஜானகியை காப்பாற்றுறாரு. பின்பு சௌகார் ஜானகியால் திருடனான எம்ஜிஆர் எப்படி மாறினார் அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. எம்ஜிஆர் பல கதைகள்ல நடிச்சிருந்தாலும் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா கத்தி மேல நடக்கிறது போலதான். அதே போல ஜெமினி நிறுவனம் தயாரிச்ச முதல் கலர் திரைப்படமும் ஒளிவிளக்கு தான். எம்ஜிஆரோட 100வது படமும் ஒளிவிளக்கு தான். உங்க பண்பும் மக்களுடைய அங்கம் என்ன புதை பத்தி. 5வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி பாலாஜி நடிப்பில் வெளிவந்த படித்தால் மட்டும் போதுமா. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனான பாலாஜிக்கு பொண்ணு பார்க்க சிவாஜி போறாரு, தம்பியான சிவாஜிக்கு பொண்ணு பார்க்க பாலாஜி போறாரு. தம்பி சிவாஜிக்கு பார்த்த பெண்ணான சாவித்திரிய பாலாஜிக்கு பிடிச்சு போக, பின்பு பாலாஜி பண்ற குழப்பங்களால சிவாஜிக்கு என்ன நடந்தது அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. சிவாஜி நடித்த வித்தியாசமான கதைகள்ல ஒரு வெற்றி திரைப்படம் தான் படித்தால் மட்டும் போதுமா. நான் கவிஞனும் இல்லை.
நாலாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த ரிக்ஷாக்காரன் படத்தை சொல்லலாம். இந்த படத்தில் கதை மட்டும் இல்லை, திரைக்கதையும் ரொம்பவே அருமையாக வடிவமைச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா கதாநாயகியான மஞ்சுளாவை சுற்றி நடக்கிறது போலவே வச்சுருப்பாங்க. அதாவது மேஜர் சுந்தரராஜன் பொண்ணான மஞ்சுளாவை பத்மினி எடுத்து வளர்ப்பாங்க. இந்த நிலையில வில்லனான அசோகா மஞ்சுளாவை கடத்த பிளான் பண்றாரு. இதுல இருந்து மஞ்சுளாவை எம்ஜிஆர் எப்படி காப்பாத்தினாரு அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல சிறப்பா நடிச்சதுக்காக எம்ஜிஆருக்கு தேசிய விருது கொடுக்கப்பட்டது. மூணாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிவாஜி சாவித்ரி ஜெமினி நடிப்புல வெளியான பாசமலர். இந்த படத்தை நல்லா உன்னிப்பா பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரெண்டு கதையை காமிச்சிருப்பாங்க. ஒன்னு தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் நடக்கிற பிரச்சனைகளையும், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட தலைப்பான பாசமலரோட முக்கிய கதை கருவான அண்ணன் தங்கை பாசத்தை ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாரு இந்த படத்தோட இயக்குனரான பீம் சிங். தமிழ் சினிமால அண்ணன் தங்கைய பேஸ் பண்ணி பல கதைகள் வந்திருந்தாலும் பாசமலர் திரைப்படம் ரொம்பவே முக்கியமான திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இரட்டை வேடங்கள் நடித்த எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தை சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோழையான அண்ணன் எம்ஜிஆர் இருக்கிற இடத்துல வீரமான தம்பி எம்ஜிஆர் வந்து என்னென்ன மாற்றங்கள் செய்தாரு, அதனால என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா என்ன கதை அப்படின்றத ரசிகர்களுக்கு அங்கங்க சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மா உடவே இந்த வீட்டு அழகே போச்சு, ஜமீன்தார் கூட என்ன கல்யாணம் சம்மதமே இல்ல, பலவந்தமா இந்த மாலை கொண்டு கட்டி போட்டாருங்க. நீங்க ஏன் ஜாகமா ஜமீன்தாருக்கு ரெண்டாம் தரமா வந்தீங்க, உங்க வயத்துல ஒரு பூச்சி போவோம். தமிழ் சினிமால ஆள்மாறட்ட கதையில பல திரைப்படங்கள் வந்திருந்தாலும் எங்க வீட்டு பிள்ளை போல ஒரு திரைப்படம் வரல அப்படின்னு கூட சொல்லலாம். சிறந்த கதை அப்படின்னு முதல் இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டத்துக்கு மட்டும் இல்லை கதைக்கும் பேர் போன எம்ஜிஆர் இரட்டை வேடங்கள் நடித்து வெளியான அடிமை பெண். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேங்கை மன்னன் எம்ஜிஆரோட மனைவியான பண்டரிபாய் கிட்ட அசோகன் தப்பா நடக்க முயற்சி செய்கிறாரு, அதனால பண்டரிபாய் அசோகனோட காலை வெட்டிடுறாங்க. பின்பு அசோக அப்பா எம்ஜிஆர வஞ்சகமா கொன்னுறாரு. இதனால பண்டரிபாய் கால சங்கிலியை கட்டிக்கின்னு ஒரு அடிமை போல வாழ்றாங்க. அதே நேரத்துல அசோக மகன் எம்ஜிஆர ஒரு சிறையில போட்டு அடைச்சி வளர்க்கிறாரு. சிறையில இருந்து தப்பிச்சு வந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா உதவியோட சண்டையெல்லாம் கத்துக்கின்னு எம்ஜிஆர் அவருடைய அம்மாவையும் அடிமைப்பட்டு இருக்கும் அந்த ஊர் பெண்களையும் அசோகன் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்தினாரு அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. பழி வாங்கிறது அடிமைத்தனத்தை ஒழிக்கிறது அப்படின்னு பல கதைகள் இன்னைக்கு வரைக்கும் வந்திருந்தாலும் எல்லா படங்களுக்கும் முன்னோடி அடிமை பெண் திரைப்படம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1950 1975 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்களில் சூப்பரான கதை கொண்ட ஒரு முக்கியமான 10 திரைப்படங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதையுள்ள திரைப்படம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.